அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குபேர அதிர்ஷ்டம் பெருக வீட்டில் செய்ய வேண்டிய 5 முக்கியமான செயல்கள். நாம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த குபேர அதிர்ஷ்டம் பெருக இந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பணமானது பெருகி கொண்டே இருக்கும். வருமானமானது நமக்கு வந்து கொண்டே இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் அதைவிட செலவுகளும் அதிகமாக இருக்குங்க. அதுபோல திடீர் செலவுகளான மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி செலவு, வண்டி வாகன செலவு, இப்படி எதிர்பாராத செலவுகளால் நம்முடைய கையில் இருக்கும் பணம் வந்து எளிதாக செலவாகி விடுதுங்க. இப்படி செலவாகி கொண்டு இருந்தால் நம்ம எப்படி சேமிக்க முடியுங்க? அப்படி நம்ம சேமிக்க வேண்டும் என்றால், பணம் நம்முடைய வீட்டில் தங்க வேண்டும் என்றால், அதற்கு குபேரரின் அருள் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டுங்க. அப்படி குபேரரின் அருளை பெற நாம் வீட்டில் செய்ய வேண்டிய எளிய முக்கியமான செயல்களை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாங்க. நமது வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தீந்து வீட்டில் குபேரரின் அருள் நிலைத்திருக்க வீட்டில் நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்படி குபேரரோட அருள் கிடைக்க வியாழக்கிழமை தோறும் குபேர பூஜையும் செய்யுங்கள். வாரம் தோறும் வியாழக்கிழமையன்று செய்யக்கூடிய குபேர பூஜையோடு சேர்ந்து குரு பகவானையும் வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா வீட்டில் பணத்தடைகள் நீங்கி எப்பொழுதுமே தனம் தானியம் நிறைந்து காணப்படும். அடுத்ததாக வீட்டின் வடக்கு திசையில் ஒரு சின்ன மண்பானை வச்சு அதில் சில்லறை நாணயங்களை போட்டு வைக்க வேணுங்க. அப்படி செய்ய முடியாட்டியும் பரவாயில்லைங்க, உங்கள் சமையல் அறையில் சின்னதாக ஒரு மண்பானையை வச்சு நீங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது மீதியாக கிடைக்கிற சில்லறை நாணயங்களையும் அல்லது கையில் இருக்க சில்லறை நாணயங்களையும் இதில் போட்டு வச்சாலும் உங்களுக்கு குபேரரோட அருள் முழுமையாக கிடைத்து பண வருகையானது அதிகரித்து கொண்டே இருக்கும். இதற்கு அடுத்ததாக மிகுந்த வாசனையுடன் இருக்கும் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருளான ஏலக்காயை வாங்கி எப்பொழுதுமே நமது வீட்டில் வைத்திருக்க வேணுங்க. இப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தெய்வீக பொருளான ஏலக்காய்க்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்குதுங்க. எனவே எப்பொழுதுமே பணவரவானது இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் எப்பொழுதுமே தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் இருக்க வேணும் அப்படின்னா நம்முடைய அஞ்சரை பெட்டி மற்றும் அரிசி பானை, பருப்பு, அப்புறம் புளி வைக்கிற இடம், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சில்லறை காசுகளை போட்டு வைங்க. அது எப்படி போட்டு வைக்கிறதுனா ஒரு சின்ன ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போட்டு வைங்க. இதனாலையும் நமது வீட்டில் தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். நமது பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னர் விளக்கு வைக்கும் தட்டின் மேலே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதன் மேலே விளக்கை வச்சு தீபம் ஏற்றி கடவுளை வழிபட்டு வருவதன் மூலம் நமது வீட்டில் இருக்கும் பணத்தடை, வருமானத்தடை நீங்கி அள்ளல்ல குறையாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. வெள்ளிக்கிழமை என்பது ஆன்மீக வழிபாட்டிற்கு உரிய நாளாகவே இருக்குதுங்க. வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யாட்டியும் சிலர் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து தங்களுடைய வீட்டில் கட்டாயமாக பூஜை செய்வாங்க. இப்படி பல சிறப்புகள் மிக்க வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் குபேர விளக்கு அப்படிங்கிற விளக்கு இருக்குதுங்க, அதையை வாங்கி அதில் வெள்ளிக்கிழமை தோறும் தாமரை திரியிட்டு விளக்கேற்றிட்டே வந்தீங்கன்னா குபேரரின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கிர உரையில் தாமரை இதழ் கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் மிகவும் நல்லது. அப்பொழுது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டு செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். மேலும் நீங்கள் இந்த குபேர மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பணமானது வீண் விரயம் ஏற்படாமல் சேமிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. அந்த குபேர மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு குபேரரோட படத்திற்கு முன்னாடி நின்று ஏதேனும் ஒரு வகை இனிப்பை வந்து நிவேதனமாக வச்சு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை வடக்கு திசையை பார்த்தவாறு நின்றுட்டு மனம் உருகி குபேரனர் வேண்டி 108 முறை சொல்லிகிட்டே வாங்க. இப்படி சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவானது அதிகரிக்கும். இந்த குபேர மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் இதே போல் 108 முறை சொல்லி வழிபடலாங்க. இதனால் உங்களுக்கு மேலும் புகழ் மற்றும் பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த குபேர மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க.
இப்படி குபேரருக்கு மிகவும் பிடித்த இந்த செயல்களை நாம் தொடர்ந்து நமது வீடுகளில் செய்து கொண்டே வருவதால் நமக்கு பணவரவானது அதிகரிக்கும். மீண்டும் உங்களை இதே போல மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.